ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீ ரிலீஸில் ஒரு படம் சாதனை மேலே சாதனை செஞ்சுட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பழைய படம் ரீ ரிலீஸ் ஆன முதல் நாளில் கலெக்ஷனில் பிச்சு உதறி சினிமா இண்டஸ்ட்ரியை அண்ணாந்து பார்க்க வச்சிருக்கு. அது எந்த படம்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எஸ் அதே தாங்க, நம்ம தளபதியோட மாஸ்டர் பிளாஸ்டர் மூவியான கில்லி படம் தாங்க அது. வாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆன கில்லியோட சாதனைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்ஸ்லையுமே கில்லி ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கு. 2004 ரிலீஸ் ஆனப்போ சக்க போடு போட்டு தமிழ்நாட்டையே அதிர வச்சது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹையஸ்டா கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம்னா அது நம்ம தளபதி நடித்த கில்லி தாங்க. அதுக்கப்புறம் டிவியில் இந்த படத்தை நிறைய தடவை போட்டுட்டாங்க. நம்ம ஜனங்களும் எத்தனையோ தடவை இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கில்லியை அதிக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல எல்லா தியேட்டர்ஸ்லேயும் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். தளபதி நடித்து ரிலீஸ் ஆகிற பொது படத்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள்கிட்ட இருந்து வரவேற்பு இருக்குமோ அதே அளவு ரெஸ்பான்ஸ் பழைய படமான கில்லி படத்துக்கும் கிடைச்சிருக்கு. கில்லி படம் ஓடிட்டு இருக்க எல்லா தியேட்டர்கள்லையும் ஆண் பெண் குழந்தைங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாம ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா மாதிரி களை கட்டிட்டு இருக்கு. கில்லி ரிலீஸ் ஆன முதல் நாள்ல வேர்ல்டு வைடா 7.5 crores கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடி வசூலாகி இருக்கு. வேர்ல்டு வைடா மொத்தம் 7.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பழைய படம் ரீ ரிலீஸ் ஆகி ஹையஸ்ட் கலெக்ஷனை கொடுத்துருக்க முதல் படமாக நம்ம தளபதியோட கில்லி சாதனை பண்ணியிருக்கு. 2024 இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் கேப்டன் மில்லருக்கு அடுத்து கில்லி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் வெளியான படங்கள்லேயே அதிகமான ஆடியன்ஸ் வந்திருக்கிற படமாக கில்லி முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் 10 கோடி தாண்டி கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள கில்லி இன்னும் பல கோடிகளை வசூல் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கில்லி மாதிரியே தளபதி நடித்த வேற எந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய ஃபேவரட் மூவி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.